ப்ரோ, எல்சியூ கன்ஃபார்ம் ப்ரோ. விக்ரம் கைதி லாஸ்ட்டாக லியோவில் வச்சு முடிச்சிருவாங்க எல்லாத்தையும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எல்சியூ தான் ரோலெக்ஸ் அடிக்கிறோம், ரோலெக்ஸ்க்கு பாஸ் அவ்வளோதான். ஐஸு ஃபயரு, உள்ளே ஃபுல்லாக ஃபயர் தான் இருக்குது, ஐஸ் இருக்கிற மாதிரி தெரில, பயங்கரமாக இருக்குது ப்ரோ, எனக்கு என்ன சொல்கிறதே தெரில ப்ரோ, அப்படி இருக்குது ப்ரோ. இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் என்ற விண்டேஜ் தளபதி நம்ம பார்க்கலாம் மாசரகர். அந்த ஆறாவது கட்டையில் ஏழாவது கட்டையை வச்சா பாருங்க அனிருத்தே ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ சாங் ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ல, தளபதி ஃபேன் ப்ரோ, பாட்டு எப்படி ப்ரோ இருக்கும், பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. தளபதி ஃபேன்னு சொல்லிக்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆகஸ்ட் மாதம் ஜெயிலர் படம் வருதுல, பார்த்துக்கலாம். பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்குது. தலைவர் எங்கள் தலைவர் வேற மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காரு அவர் பர்த்டேக்கு. எப்படி சொல்கிறது, அதோட ஃபுல்லு செலிப்ரேஷன் தான் உள்ளே போய் நாங்கள் பண்ண போகிறோம். பாட்டு வேறு லெவலில் இது, அம்மையாகுது, தரமாக படிக்கிறாப்புல, அசல் கோளாரே எப்படி பாடுவாருன்னு நினச்சோம், வேறு லெவலில் படிக்கிறாப்புல, சூப்பராக இது. தளபதி சொல்லவே தேவையில்ல, ஆல்வேஸ் ஆன்சர் தான் கேட்டேன். இப்போ கேட்டுட்டேன்னா அந்த ஃபிலிப் மோட்டை போட்டு கேட்டுட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி கேட்கும்போது சூப்பர் இதுவாக இருக்குது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது. பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்குது. அனிருத்துக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா தொடர்ந்து ஒரு 7 அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அனிருத்துக்கு. ஒவ்வொரு மூவிக்கு இன்னொரு மூவிக்கும் லைட்டாக மிஸ் ஆனால் கூட முன்ன மாதிரில இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ட்ரோல் பண்ணிடுவாங்க. பட் இந்த பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பாப்பா இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகுது, ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகுது, இது வரையும் எதுவும் எந்த பாட்டிலையும் சிங்க் ஆகிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் இந்த எஃபெக்ட் அவர் ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா 8 மூவி லைனப்பில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 7 தாளம் தான், 7 ராகம் தான் சொல்கிற மாதிரி எப்படி பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் வந்துதாகும். பட் ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் ஹையாக பண்ணியிருக்காங்க. பட் எல்சியூன்னு சீக்கிரம் சொல்லிடுங்க லோகேஷ், அதுதான் நம்மளோட இது இருக்குது. உங்களுக்கு தெரியும் கமர்ஷியல் இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, பட் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்சியோ கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது, பட் இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா ஃபேன்ஸுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். லோகேஷ் பேசுகிறது எப்பயுமே வேறையாக தான் இருக்கும், அது ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் மீறி அதெல்லாம் ஒன்று பண்ணுறாரு அவர், அது உண்மைதான். பாட்டு இப்போ வேறு லெவலில் இருக்குது, நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு பாட்டு வந்திருக்கேன், அந்த மாதிரி படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வருவோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஹாப்பி பர்த்டே தலைவா. அப்பியரன்ஸ் வைஸ் வந்து கேட்ட வரைக்கும் வந்து அக்டோபர் 19 ஸ்க்ரீன் வந்து பிளாஸ்ட் தான். மியூசிக் தான் அனிருத் தான் ப்ரோ, அதுக்கப்புறம் வேற மாதிரி பண்ணியிருக்காரு ப்ரோ. அனிருத் மியூசிக்கல் வேற லெவல், அவர் என்றைக்கும் வேற டாப் டக்கர் தான். அதே மாதிரி தளபதி வேற ரகம். யூஸ்வலாக எல்லா மியூசிக்குமே வந்து நல்லா தான் ப்ரோ இருக்கும், நம்ம சும்மா வந்து கலாய்க்கலாம் கூடாது, அவர் அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டோட ஏர் இருக்குமான இருக்க ஸ்டேஜை வந்து நெருங்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருங்க ஜவான் போயிட்டாரு, ஆல்மோஸ்ட் ஹிந்தி ஃபுல்லாக ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ இப்போதைக்கு லியோ வந்து அனிருத்துக்கு வந்து பேர் சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. எல்லாமே தேட்டரில் வந்து படத்தை பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஆமாம், சூப்பராக இருக்கு ப்ரோ. அவர் லோகேஷோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நினைக்கிறேன், அவர் விக்ரமலையும் சூப்பராக பண்ணியிருந்தார், இதுலேயும் மாஸ்க் அடிக்கிறாரு. இந்த ஜானருக்கு ஏத்தாப்புல இருக்குது எல்லாரும், அந்த பாட்டில் அந்த கேஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன், மஜாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீ பிடிக்கும், நீங்கள் உள்ளே வந்தாலே பார்ப்பீங்க, அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற வைப்ஸ் தான் இருக்கும். டான்ஸ்லாம் செம்மையாக இருந்தது, பிஜிஎம் வேற லெவலில் இருந்தது. பேக் டான்ஸர் அதிகம் பேர் இருக்காங்க, வெறித்தனமாக இருக்கும் போது 1000க்கு மேலே இருக்காங்க போல பீப்பிள்ஸ் பின்னாடி பார்க்க. குத்து சாங் இறங்கி செய்வாப்ல, அது தளபதிங்கன்னா தனியாகவே செய்வாப்ல. டான்ஸ் ஜானி மாஸ்டர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாரு, சி அந்த வேட்டி தூக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மாஸ்டராக போட்டு பண்ண. ஜானி மாஸ்டர் டேலண்ட் இருக்கு, பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவர் செட் ஆகலை. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஜானி மாஸ்டர் நல்லா இருப்பாரு, பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு செட் ஆகலை. இந்த இதில் இதில் தினேஷ் இல்லை முன்னாடி சொல்கிறேன், பீஸ்ட்டு வாரிசு அப்படி சொல்கிறேன், நல்லா ரஞ்சிதமே பாட்டெலாம் பயங்கரமாக இருக்க வேண்டிய பாட்டு, கடைசியில் எங்கள் தளபதியே மூச்சு வாங்க வச்சிட்டிங்க. இது வந்து ரொம்பவே தப்பான ஒரு கோரியோகிராஃபர் ஜானி மாஸ்டர், ஹேட் கண்டிப்பாக ஹேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரங்களில் சூப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. இல்லை அசல் கோளாறுலாம் நடுவில் இறங்கி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க, தளபதி இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அசல் கோளார் வந்து இந்த மன்சூர் அலிகான் தான் பாடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தளபதி வாய்ஸ் கேட்கணும் அப்படி இருக்குது, அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்கேன் இப்போ படத்தை பார்க்குறதுக்கு, துப்பாக்கி வேற போடுறாங்களா என்னன்னே தெரில, நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப், அவ்வளோதான், எனக்கு பேச்சே வரல. லோகேஷ்க்கும் மன்சூர் அலிகானுக்கும் பயங்கரமான ஒரு கைதியாக அவர் தான் பண்ண வேண்டியது, அதனால் இதில் தளபதி கூட காம்பினேஷனில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிறாராம், அந்த சக்கு புக்கு அந்த பாட்டெலாம் வேறு லெவலில், அதேமாரி ஆடிருப்பார் தான். அது தளபதியோடு அவரை பார்த்துருக்கோம், பட் ஆனால் ரொம்ப கேப்க்கு அப்புறம் பார்க்கறதுனால எப்படி இருக்கும்னா, அவர் ரொம்ப கேப்க்கு அப்புறம் தான் ரொம்ப தக் ஆகிட்டார், நம்ம ரொம்ப பாலிஷ் ஆகிட்டார், ரெண்டு பேரும் மேட்ச் ஆகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் பாருங்க. அது இந்த லைன்லேயே வரும், நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அது உண்மைதான், இன்னும் கொஞ்ச நாளில் வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுதான், அது அவர் இஷ்டம்தான், யாராக இருந்தாலும் வரத்துக்கு வந்து 100% அவங்களுக்கு வந்து
ஐ மீன் ரைட்ஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் இருக்குது. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் அவர் ஆசை தான் நம்ம ஆசை. அவர் வந்து ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லது பண்ணார்னா நாங்கள்னு இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸே சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம். அவ்வளோ. ஆமாம் ப்ரோ, எனக்கு ஃபஸ்ட் லுக் நான் பார்த்தேன், பட் எனக்கு என்ன பார்த்தபடி வந்து லோகேஷ் வந்து எதுவுமே ரிவீல் பண்ணல ஃபஸ்ட் லுக்கில். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3.5 மாதம் வெயிட் பண்ணுங்கடா, படத்து 19ஆம் தேதி வந்து பாருங்கடா, 18, 19 அப்போ தெரியும்டா சொல்கிற மாதிரி இருக்குது. மெயினாக பாட்டை விட தலைவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கு தான் வெயிட்டிங். அதுவும் ஃப்ளோர் மூவ்மெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காரு, அவர் ஆட்டிடியூட்லாம் வந்து அது எப்படி இருக்குன்னா பேக் டு போக்கிரி கில்லி டேஸ் மாதிரி இருக்குது. அவர் அந்த அதப்பு கலந்து இது பண்ணுவார், அது ரொம்ப நாள் மிஸ் பண்ணிருக்கோம். அது லைட்டாக இந்த ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியலனாலும் பார்த்த வரைக்கும் டேக் அவே அதுதான். அக்டோபர் 19 ஸ்க்ரீனில் பார்ப்போம். சென்னை பிறந்த மாவட்ட பள்ளிக்கூட பகுதி தலைமை சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கணும். இன்னைக்கு போல் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே அண்ணா.